அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்கும், அதாவது மேண்டேட்டரி பிளாக் மெக்கானிசம் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேயின் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த செக்யூரிட்டிஸ் வந்த உடனே வந்து இது எதனால வந்து சொல்லியிருக்காங்க, ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம மேல மார்ஜின் பெனால்ட்டி ஏதாவது போட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருந்திருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட் இது வந்து முக்கியமாக செபி தரப்புலேருந்து நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆர்டர்னு சொல்லலாம். இந்த ஆர்டர் வந்து நீங்கள் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா முதல்ல சில பேசிக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1996 முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இப்படிதான் செயல்பட்டு இருந்தது. நம்ம வந்து ஷேர் வாங்கணும்னா ஒரு புரோக்கர் கிட்ட போவோம், அந்த புரோக்கர் மூலமா என்எஸ்சி இல்ல பிஎஸ்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போடுவோம். அந்த ஆர்டருக்கு வந்து கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பணம் கொடுத்து நம்ம ஷேர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் புரோக்கர் வந்து ஷேர் சர்டிபிகேட்டா வாங்கி நமக்கு வந்து அனுப்புவாரு. அந்த ஷேர் சர்டிபிகேட்டை வச்சு நம்ம மறுபடியும் அந்த ஷேரை விற்கணும்னா ஜீரோ அதை மாதிரி புரோக்கர் கிட்ட போயிட்டு வித்துட்டு நம்ம பணத்தை வாங்கிட்டு வந்துருவோம். இந்த ப்ரொசீஜர் இருந்தது. ஆனா அர்ஷத் மெத்தா ஸ்கேம், கேத்தன் பரேஷா ஸ்கேம், இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்க பாத்தீங்கன்னா செபி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேணாம், ஷேர் சர்டிபிகேட் வந்து புரோக்கர் கிட்ட, அதாவது நம்ம கிட்ட இருக்கும், புரோக்கர் வந்து டூப்ளிகேட் ஷேர் சர்டிபிகேட் வச்சு வித்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அக்கௌண்ட்ல கொண்டு வந்தாங்க, டிஜிட்டலா கொண்டு வந்தாங்க, டிமேட் அக்கௌண்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பையரா இருக்கும்போது ரிசர்வ் மாதிரி ஒரு புரோக்கர் போவோம், அவங்க வந்து என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட வந்து ஆர்டர் போடுவாங்க. அந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா டிமேட், அந்த ஆர்டர் வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். அதாவது ஷேர் சர்டிபிகேட் இல்லாம டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். நம்ம எங்க வந்தாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். யாராவது இந்த ஷேரை விற்கணும்னா கூட நம்ம அந்த டிமேட் அக்கௌண்ட்ல போய் நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்தா விற்க முடியும் மாதிரி வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜீரோதா கிட்ட வந்து போய் நம்ம வந்து இந்த ஷேர்ஸ் வித்து மறுபடியும் பணமா மாத்திக்கலாம். இந்த ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பேசிக்கா வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணுவோம்னா, ஒரு பையர் இருப்பாரு, அவர் வந்து ஒரு ஷேர் விற்பாரு, அதே மாதிரி அதை வந்து ஒரு ஷேரை வாங்குவாரு, அவர் அதை வந்து மறுபடியும் விற்பாரு. இதாவது பையர் அண்ட் செல்லருக்கு நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷனை பார்ப்போம். ஆனா இதுக்கு நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராசஸே இருக்கு. அதாவது இந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர், என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ், அதுக்கப்புறம் டெபாசிட்டரிஸ், சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மாதிரி டெபாசிட்டரிஸ், அதுக்கப்புறம் கிளியரிங் கார்பரேஷன்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் செயல்படும். இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே, புரோக்கர்லேருந்து கிளியரிங் கார்பரேஷன் வரையும் எல்லாருமே வந்து கரெக்டாக அவங்களோட வேலையை செய்கிறாங்களா, நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸோட வெல்த்தை வந்து யாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறாங்களான்றது வந்து பார்த்துக்கிறது தான் செபியோட வேலை, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை. அண்ட் இப்போ வந்து பையர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்ப்போம். பையர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முதல்ல வந்து ஒரு புரோக்கர் கிட்ட போய் 100,000 ரூபாய் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவார், புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவார். அந்த புரோக்கர் அக்கௌண்ட்டுக்கு போன உடனே புரோக்கர் வந்து 100,000 ரூபாய்க்கான மார்ஜின் கொடுத்துருவாரு. இப்போ வந்து பையர் வந்து என்எஸ்சியில் போய் ஃபெடரல் பேங்க், இப்போ நான் தான் அந்த பையர்னு வச்சுக்கோங்களேன், ஃபெடரல் பேங்க்கோட ஷேர்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த 100,000 ரூபாய் புரோக்கர் கிட்ட இருக்கிற பணம் வந்து அவரோட பூல் அக்கௌண்ட்ல இருக்கும், ட்ரேடிங் மெம்பர் பூல் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் மெம்பர் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்எஸ்சி பிஎஸ்சி கிட்ட வந்து வாங்கி வச்சுப்பாங்க, சரிங்களா. இந்த என்எஸ்சி பிஎஸ்சிட்ட நம்ம போய் டைரெக்டா வந்து 100,000 ரூபாய் ஷேர் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேடிங் மெம்பர் வந்து எடுக்க முடியாது, அதனால வந்து புரோக்கர் கிட்ட போவோம். இப்போ இந்த புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஐடி போட்டு இந்த ஆர்டர்ல வந்து பிரவீனுக்கு வந்து 100,000 ரூபாய் மதிப்புள்ள ஃபெடரல் பேங்க் ஷேர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா டைரெக்டா வந்து என்எஸ்சிக்கு போகும். இந்த என்எஸ்சிக்கு போன உடனே நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு அந்த ஆர்டருக்கு பதில் நமக்கு ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஷேர்ஸ் கிடைக்கிற ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்எஸ்சியில இருக்கிற ஷேர்ஸும் இந்த பூல் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தையும் வந்து கரெக்டா வந்து கணக்கு பார்க்கறது வந்து கிளியரிங் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு கார்பரேஷன், ஒரு கம்பெனி வந்து பார்க்கும், சரிங்களா. இப்ப செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது செல்லர் வந்து அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற 100,000 ரூபாய் மதிப்புள்ள ஃபெடரல் பேங்க் ஷேர்ஸ் வந்து எனக்கு, அதாவது பிரவீனுக்கு வந்து விற்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோதா மாதிரி ஒரு புரோக்கர் கிட்ட போவார். ஜீரோதா மாதிரி ஒரு புரோக்கர் கிட்ட போயிட்டு அவரோட டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர்ஸ் வந்து விற்கணும்னு சொல்லும்போது அவரோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து இவரோட பூல் அக்கௌண்ட்டுக்கு, ஜீரோதாவோட பூல் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த ஷேர்ஸ் வந்து வரும். அப்படி வரும்போது அந்த ஷேர்ஸை வந்து என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரியான எக்ஸ்சேஞ்சஸ்ல ஆர்டர் போட்டு இந்த ஆர்டர் அதுக்கேற்ற பணம் வந்து செட்டில் ஆயிடுச்சான்னு பார்த்து கிளியரிங் கார்பரேஷன் மூலமா இவருக்கு வந்து செட்டில் ஆகும். இந்த ஷேர்ஸ் வந்து இவரோட கண்ட்ரோலுக்கு வந்தவுடனே இந்த ஷேர்ஸ்க்கான பணம் வந்து இவருக்கு போகும், இந்த இவர்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் வந்து எனக்கு வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலா இந்த ட்ரேடு நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இந்த ஷேர்ஸ் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இந்த டிமேட் தான் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மாதிரி. ஜீரோதா வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல்ல தான் டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்டாக இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து மெயில் விஷயத்துக்கு வருவோம். இந்த மெயிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேண்டேட்டரி பிளாக் மெக்கானிசம் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேயின் ஆஃப் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி பிளாக் மெக்கானிசம், நீங்கள் வந்து இப்போ ஒரு செல் ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம செல் ஆர்டர் வந்து இப்போ 1,000 ஷேர்ஸ் வந்து நீங்கள் எனக்கு விற்கிறதா சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு 1,000 ஷேர் விற்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செல் ஆர்டர் போட்ட உடனே அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க.
இது வந்து இத்தனை நாள் வந்து மேண்டேட்ரியா இல்லை, பிளாக் பண்ணாலும் பண்ணலாம் பண்ணாமலும் விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு மேலே கண்டிப்பாக பிளாக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது வேலிடேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பே இன் செக்யூரிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து உங்களோட ஷேர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஜீரோதா கிட்டே இருக்காது. ஆக்சுவலாக வந்து அது பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் எங்கேயோ சிடிஎஸ்எல் கிட்டயோ இல்லை என்எஸ்டிஎல் கிட்டயோ இருக்கும், சரிங்களா. அது நீங்கள் வந்து ஆர்டர் போடுற வரையுமே கூட அது அங்கே தான் இருக்கும். நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர்ஸை டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து உங்களோட ட்ரேடிங் மெம்பரோட பூல் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொண்டு வரணும், சரிங்களா. இங்க வந்து அந்த சொல்லிருப்பாங்க பாருங்க, யூசிசி டிஎம்எம் டிஎம்ஐடி, அதாவது யூசிசினா என்னன்னா யூனிக் கிளைண்ட் கோடு. இந்த யூனிக் கிளைண்ட் கோடை பத்தி எப்படி நான் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, 2019 அப்புறம் தான் வந்து இந்த யூனிக் கிளைண்ட் கோடுன்ற சிஸ்டத்தையே கொண்டு வராங்க. 2019 முன்னாடி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கிடையாது. இந்த யூனிக் கிளைண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் வந்து இந்த கோடை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட், அதாவது சிடிஎஸ்எல் இருக்கிற நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இப்போ என்னோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கோடு இருக்கும், சரிங்களா. இந்த அக்கௌண்ட்ல இருந்து நான் என்ன டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்ல வந்து டிடெக்ட் ஆகும் இல்ல ஆட் ஆகும், டைரக்டா அங்க போய் டிரான்சாக்ஷன் ஆகும். அடுத்தது ட்ரேடிங் மெம்பர் ஐடின்னு பாத்தீங்கன்னா ஜீரோதாவோட ஐடி, சரிங்களா. அடுத்தது கிளியரிங் மெம்பர் ஐடினா, இந்த கிளியரிங் கார்பரேஷன் வந்து ஜீரோதா வந்து சேர்ந்திருப்பாங்க இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம ஜீரோதால சேர்ந்தா எப்படி ஒரு லாகின் ஐடி கொடுக்குறாங்க, அதே மாதிரி கிளியரிங் கார்பரேஷன் வந்து ஜீரோதா சேரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க, அதுதான் கிளியரிங் மெம்பர் ஐடி. அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் ஐடி. எக்ஸ்சேஞ்ச் ஐடினா என்எஸ்சி பிஎஸ்சியில் இருக்கிற ஜீரோதாவோட ஐடி, சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎன் ஐடி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎன் என்னன்னா, இப்போ ஃபெடரல் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஐடி. குவான்டிட்டி, அதாவது நீ இப்போ வந்து நான் 1000 ஷேர் வாங்க போகிறேன், நீங்கள் 1000 ஷேர் விற்க போகிறீங்கன்னா என்னென்ன ஷேர்ஸ்ன்ற குவான்டிட்டி. அடுத்தது செட்டில்மெண்ட் டீடைல், என்ன நேரத்துக்கு என்ன செகண்டில் எத்தனை ஆர்டர், ஆர்டரோட நம்பர், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து போட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர் போனால் தான் நம்மளோட டெபாசிட்ரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். அதாவது சிடிஎஸ்எல்லேருந்து நம்ம ஷேர் வந்து ஜீரோதாவோட ட்ரேடிங் மெம்பர் பூல் அக்கௌண்ட்டுக்கு வரும், சரிங்களா. நம்ம இப்போ வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர் வந்து என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இந்த யூசிசி டீடைல்ஸ் வந்து கரெக்டாக மேப் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கும் கரெக்டாக வந்து யூசிசி ஐடி வந்து மேட்ச் ஆயிருக்கான்னு பார்க்கணும். 2019 அப்புறம் யாராவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே இந்த மாதிரி யூனிக் கிளைண்ட் கோட் வந்து கரெக்டாக கொடுத்து தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க உங்களோட ப்ரோக்கர்ஸ். 2019 முன்னாடி நீங்கள் கிளைண்ட்டை, அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்கருக்கு வந்து ஒன்று ஃபோன் பண்ணுங்கள், அதாவது சார் இந்த மாதிரி வந்து எனக்கு மெயில் வந்திருக்கு, நான் வந்து யூசிசி டீடைல்ஸ் வந்து நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த கரெக்டாக மேப் ஆயிருக்கா, எனக்கு வந்து ஒரு மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க மெயில் அனுப்புவாங்க. அப்படிலாம் நீங்கள் அப்படியே கூட கேட்கலாம், கரெக்டாக மேப் ஆயிருக்கா சார், இதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து இல்லைங்க கரெக்டாக மேப் பண்ணுன்ற பட்சத்தில் அவங்க வந்து உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் வந்து நம்மளோட ஷேர்ஸை வந்து யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக செபி தரப்புலேருந்து நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் இந்த பிளாக் மெக்கானிசம் அண்ட் வேலிடேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் பேயின் ஆஃப் செக்யூரிட்டிஸ். அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இத்தனை குவான்டிட்டியை இவ்வளோ ரூபாய்க்கு வித்துடுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வேலிடேட் பண்ணுவாங்க நம்ம ஷேர்ஸை வந்து அந்த சிடிஎஸ்எல் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்மளை காப்பாற்றுட்டு தான், ஸோ நம்ம வந்து எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோவில் உள்ள தகவல்கள் பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சு இந்த பட்சத்தில் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.